வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, திடீர்னு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா ஒரு டேஞ்சரஸ் சைடா மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு சேஸ், என்ன மாதிரி ஒரு வின்னு ரெண்டு மேட்சா கலக்கிட்டு இருக்காங்க. ஆறாறு பார்த்தோம் நம்ம கடைசியாக ஒரு டீம் டேவிட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபினிஷ், இந்த ஒரு லாஸ்ட் ஓவர் கூட வேணாம்ப்பா, அதுக்கு முன்னாடி ஓவரில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இண்டியன்ஸ் முடிச்சிருக்காங்க. அகெயின் நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் இந்த 200 அடிக்கக்கூடிய பேட்டிங் வச்சுருக்காங்க, வான வேடிக்கை இருக்க போகுது அப்படின்ற ஒரு பதிவில் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரன் மழை தெரிச்சிருக்கு ரெண்டு பக்கமும். டாஸை வின் பண்ணி ரோஹித் சர்மா வந்து சேசிங் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், இந்த மொஹாலி விக்கெட்டில் எந்த டார்கெட் செட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. 200 போதுமா தெரியாது, 220 போதுமா தெரியாது, ஏன்னா இங்கே 257 அடிச்சிருக்காங்க லக்னோ அப்படின்ற போது எவ்வளோ செட் பண்ணுறதுன்றது ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதன் காரணமாக நல்ல ஒரு டாஸை வின் பண்ணார். ஐ திங்க் முதல்ல பஞ்சாப் பேட்டிங் ஆடினாங்க, பட் ஒரு கட்டத்தில் எங்கே அந்த டேக் ஆஃப் ஆச்சு, அந்த 200 தாண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு புயல் ஆடின ஆட்டம் வெளுத்து வாங்கிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது. இந்த புயல் எப்படியா கிளம்ப போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் டேக் ஆன் பண்ண விதம், இன்றைக்கி ஆக்சுவலாக ஆர்ச்சரை பழந்துட்டான். இன்ஃபேக்ட் வந்து ஆர்ச்சர் உள்ளே வந்தால் ஒரு மிக பலம் சேர்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலர், ஈவன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலருக்கு ஒரு பேட் டே இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேனால் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு அவர் போட்ட எந்த பந்துமே 3 பால் 3 சிக்ஸர் நம்ம பார்த்தோம், ஹேட்ரிக் சிக்ஸஸ், பட் எதுவுமே பேட் பால்னு சொல்ல முடியாது. அது எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டிங் கேப்பபிலிட்டி லிவிங்ஸ்டன் பண்ணார், அதை நம்ம பார்த்தோம். பட் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ஜிதேஷ் சர்மா. அவர் எல்லா மேட்சும் சைலண்ட்டாக ஒரு பயங்கரமான ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அவரோட கேமியோ, அவரோட டேக் ஆன் பண்ணுறது, ஸ்ட்ரைக் ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபினிஷராக, ஒரு ரிலையபிள் ஃபினிஷராக மாறிட்டுருக்காருன்றதுனால பஞ்சாப் இன்னொரு டேஞ்சரஸ் சைடாக மாறிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டாங்க பஞ்சாப். நான் ஏற்கனவே சொன்ன மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் எங்கே அப்படியே ஒரு ஜம்ப் லிங்கம் டு செகண்ட் பிளேஸ் அப்படின்ற போது அங்கே ஒரு கோட்டை விட்டாங்க பஞ்சாப். அதற்கு காரணம் 200 திருப்பி போலிங்கில் இந்த போலிங் வந்து நிறையா, எஸ்பெஷலி மும்பைக்கும் சரி பஞ்சாபுக்கும் சரி அந்த 200 கொடுத்துட்றாங்க. அடிக்கிறதுக்கான பேட்டிங்கும் வச்சுருக்காங்க, பட் கொடுக்கறதுக்கான போலிங்கும் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மும்பை பஞ்சாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 214 அப்படின்னு அடித்தாங்க ஃபார் 3. அதற்கு காரணம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், லிவிங்ஸ்டன் அண்ட் ஜிதேஷ் சர்மா. பட் நார்மலாக அது 200 கொடுத்தாலும் ஒரு போலர் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா போட்டுகிட்டே இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக 200 கொடுக்குற ஒரு போலிங் சைடில், மும்பை இந்தியன்ஸ் சைடில் ஒரு போலர் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா போட்டுருக்காரு. அவர் யாருன்னா ஆப்வியஸ்லி பியூஷ் சாவ்லா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காம்னஸ், அந்த அனுபவம், மே அவர் வந்து ஒரு தனியாக அவர் பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காரு. அவரும் சரியாக போடணுன்னு வச்சுக்கோங்க, இந்த 200-250 ஒரு அபாயம் இருக்குது. ஸோ அங்கே தான் இழுத்து பிடிச்சி அந்த 30-20 சேவ் பண்ணிகிட்டே இருக்காரு பியூஷ் சாவ்லா. வெல் பால் பிரில்லியன்ட்லி போல். அப்புறம் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வந்தபோது அபாய சங்கு முதல் ஓவர்லேயே ஒழிக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா ரிஷி தவன் அவரோட போலிங்கில் சல்புல் திட்டத்துக்கு வந்து சல்புல் போகிறார். இந்த சல்புல்லே எப்பவுமே ரோஹித் சர்மாவுக்கு எப்பவுமே ட்ரபுள் போனோம். அவருக்கு வேண்டியது அந்த 140 வேகம் வடராஜா அப்படின்றது இவர் வரவே மாட்டார். அப்படியே சல்புல் விட்டார், இறங்கி ஒரு ஷாட்டுக்கு நேராக டீப் பாயிண்டில் அவுட்டு. இப்போ இந்த பக்கம் இருக்கிற இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா, அவர் நான் பதிவில் சொல்லிட்டு இருந்தேன் ஓப்பனிங் கொஞ்சம் அப்படியே ததுங்கினுத்தமாக இருக்குது இஷான் கிஷன், ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஸ்கோர்ஸ், அப்போது ஒரே ஒரு 1-off ஸ்கோர் வந்தது இஷான் கிஷன் கிட்டே அப்படின்லாம் பேசினோம். பட் இன்னிங் நைட்டு கரெக்டான டைமில் ஒரு சூப்பர் நாள் காடி கொடுத்துருப்பார் இஷான் கிஷன். பட் எனக்கு என்னோட ஃபேவரட் பிளேயர் சூரியகுமார் யாதவ். அவர் ஆட ஆரம்பித்தாருன்னா 215 இன்றைக்கி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த புயல் ஆட ஆரம்பித்ததுன்னா அந்த பேட்டிங் சைடே வேறு மாதிரி தெரியுதுங்க. சூர்யாகுமார் யாதவ் வேறா எத்தனையோ பிளேஸ் நம்ம பார்த்துட்டோம், பட் இவர் ஆடுற எல்லா பந்துக்கும் ஒரு ஷாட் வச்சுருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் நம்ம யோசிக்கணும்னா T20 கிரிக்கெட்டில் அது சூர்யகுமார் யாதவ் அப்படின்னு அந்த சிக்னேச்சர் ஷாட் இனிங்காக அப்படி அடிச்சார். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர் மேலே இஷான் கிஷன் என்ன தான் அடிச்சாலும் அவருக்கு ஜோன் பாருங்கள், லாங் ஆன் ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் இதுதான் இருக்கும் இஷான் கிஷனோட பேட்டிங்.
பட் சூர்யகுமார் உடைய இது வந்து நீங்கள் எங்கன்னா சொல்ல முடியாது. இங்கேன்னு அது 360 டிகிரி எல்லாத்தையும் சுற்றி 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 அடிக்கிற ஒரு சகலகலா வல்லவன் சூர்யகுமார் யாதவ். ஸோ சூர்யகுமார் யாதவ் தான் இனிஷியலாக அந்த இன்டென்ட் எடுத்துன்னு போனார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வரும்போது ரெக்வயர்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா அவர் 13 மேலே 13-14 இருந்தது. டக்குன்னு ஒரு 4-5 ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்குற மாதிரி அந்த 14ன்றது 10 எடுத்துன்னு வந்துட்டாருங்க. டப்பு டிப்பு வளர்ந்துட்டார் வச்சு. இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாபோட பெஸ்ட்டு போலர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹர்ஸ்தீப் சிங்கை வளர்ந்துட்டாங்க, டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஓவரால் ரெண்டு பக்கம் போலர்ஸ்லேயும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போலர் யாருன்னா சிறுவன் சிங். சிறுவன் சிங்க்கு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் எஸ் சூர்யகுமார் யாதவ் அவர் அவுட் ஆனாலும் ஒரு புல் பேக் நடந்தது, அப்புறம் இஷான் கிஷன் அவுட் ஆனாங்க ஒரு புல் பேக் நடந்தது, அங்கே பஞ்சாப் ஒரு கேம்குள்ளே வராங்களா அப்படின்றது. பட் விக்கெட்ஸ் கையில் இருந்ததுன்னா மாலியில் என்ன வேணா எப்படி வேணா நீங்கள் ஹீட்டிங் பண்ணலாம். ஏன்னா உள்ளே வருது ஒரு டீம் டேவிட் நல்ல ஃபார்மில் இருக்கார், செம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கார், லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 3 பால் 3 சிக்ஸர் ஹேட்ரிக் சிக்ஸர்லாம் அடித்து வின் பண்ணி கொடுத்து உள்ளே வந்த ஒரு பிளேயர் செம்ம கான்ஃபிடென்ஸ். ப்ளஸ் திலக் வர்மான அவர் பதிவில் சொன்னால் அவர் கீழே வர்றதுனால ஒரு அபாயம் இருக்கார் டெப்புன்றது. அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க, எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் எங்கே வேணால் அடாப்ட் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயருங்க திலக் வர்மா, அவர் ஒரு ஃப்யூச்சர் ஸ்டார் நான் எழுதி கொடுப்பேன் உங்களுக்கு. ஏன்னா எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலான்றது ஒன்று காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திலக் வர்மா அந்த ஆர்சிபி மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன நடந்தாலுமே அந்த பக்கம் எத்தனை விக்கெட் விழுந்தாலுமே தனியாக ஆடுறதுக்கு ஒரு எபிலிட்டி. இது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஸ்கில் ஒரு பிளேயருக்கு. எல்லாரும் அவுட் ஆகும்போது நான் தனியாக வந்து என்னோடய கேம் ஆடி ரன் அடிக்கிறேன்றது அதற்கான ஒரு மைண்டு, பியூட்டிஃபுல் திலக் வர்மா. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 ஷாட் என்னங்க அடிச்சார் ஹர்ஸ்தீப் சிங்கை வளர்ந்து டங்கு டிங்கு டங்குன்னு. ஸோ இப்போ 20 ஓவர் வேணாம்ப்பா 19 ஓவரில் நாங்கள் முடிச்சுடுறோம் மேட்சை அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் முடித்து ஒரு முன்னேற்றம் பாயிண்ட்ஸ் டேபிளில். இப்போ மும்பைக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க, ஆனால் ஒரு மேட்ச் குறைவாக ஆடிருக்காங்க. ஒரு கம்பேர்ட் டு ஒரு லக்னோ ஆர் சிஎஸ்கே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் தான் ஆடிருக்காங்க, 10 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ மும்பை கொஞ்சம் வேறு மாதிரி தான், ஐயோ இது வேறு மாதிரி போகுது அந்த கதை அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பனிங் சரியில்லை ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்னு நிறையா சீசனில் பண்ணியிருக்காங்க. இது அது மாதிரி ஒரு சீசனா ஏன் மும்பை ரொம்ப டேஞ்சரஸாக மாறிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அந்த சூரியகுமார் யாதவ்ன்ற புயல் இன்னும் இந்த 2-3 இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஆடினாருன்னா நெவர்னோ. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலிங் 200 ரன் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதை பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஐ திங்க் ஓவரால் பஞ்சாப் ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். எஸ் நல்லா தான் ஆச்சாங்க, பட் 215 மாலியில் போகாதுன்ற மாதிரி தான் இருக்குது கதை, மீண்டும் அதே மாதிரி தான் போகுது. எனிவே சூப்பரான ஒரு மேட்ச்சு, அண்டு போக போக இன்னும் சூடு பிடிக்க போது, பாயிண்ட்ஸ் டேபிள் தக்க 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 யார் மேலே யார் கீழே நண்டு வருதுக்கு அது மாதிரி மேலே ஏறணும் கீழே பிடிச்சி இழுத்துட்டு இதெல்லாம் நடக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. தேங்க்யூ சகோ, நன்றி சகோ, ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் நட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள். டக் 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 ஓகே தேங்க்யூ.